Mari senin paman. Mana wadu anda antri? Hei, ni biasa melihat anggir ini ya. Puni anggir itu nangala. Beri tu rumah nangala berapa? Padahal cerita na biasa kaya ni tuan ni beri tu apa tu ni? Apa dia awak sih ngadai? Walau tu ulang kali ni, agam naik ke niirun tu. Ama beri rumah niirun. Hei, ni biasa melihat nang juli ni ya. Di kemarin kita beri tu ni. Ini yang memurti baku bawa kerja bawa mengalas menjelang wajan na. Ama. Apa ni kerja ni benda apa ni kerja tu ni? Ini biasa biasa. Yaman tadi, ini taruh pasma agak kena badi. Pasma sudah tadi. Cuman dua orang na, anda na. Barang itu cuman dia boleh mohon. Apa ni? Yang tak kena tanya besar ni. Nampak besar ni dalam ni besar. Apa yang besar ni? Ada yang ada, yang ada. Tadi kau ada. Kalau maya lah. Unda tu cor tu orang nak orang. Kau purana ini asal mana? Kau siapa? Kau betulam betulam na boleh. Bodi mana? Bodi mana? Semua dua kerja mana? Siapa tu sakti? Tadi kita kerja mana? Yang ni kor bantu mana? Ama terjemur mana? Tiri. Kor bantu ni apa dia? Ah, begini mana? Apa ni? Entah apa yang besar itu. Entah ni apa? Entah apa? Pura kerja ini terjemur dia. Entah 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 Rendah beru unda ya, mana? Orang katuk putihlah, potu deh. Kalau ini nan beri. Bro, orang teriak deh, nan beri semua ini apa tu? Orang teriak deh, mana? Apa beri semua? Kerja yang beri mana? Pura orang teriak mungkin ada kan? Mandakan deh, bagulah. Apa dia lah? Orang teriak macam ni, lah orang teriak macam ni, kan? Yang teriak macam orang urga. Orang teriak. Yang teriak ada tu luar usia ini, mana ada orang tu kerja? Ile ya. Beri beri ya. Orang teriak ni mana ada orang tu leh? Ini macam kerja. Munti beri ya. Mana yang mandakan? Eh. Orang teriak ni mana? Iriya. மகாவுஸ்னு Brahman udah ya, yang itu pengundi ya mahasiswa pernah. Siapa pernah re?
சொல்லி அதையா சொல்லி சொல்லையா எல்லாத்தையும் நானே பேசுவா நீ எதுவா சொல்லி சொல்லி எவ்வளவு தயார பிரம்மனுடைய வலது புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மொத்தம் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலங்கள் பிரம்மன் முதல்ல படைச்சார் அதற்கப்புறம் எத்தனை ஆண்டு காலங்கள் அடுத்து பிரம்மன் சாகிறார் அப்ப தெய்வங்களுக்கும் சாவு உண்டு மனிதர்கள் மட்டும் இல்ல தெய்வங்களுக்கும் சாவு உண்டு அப்ப எத்தனாவது வருஷம் எத்தனை ஆயிரம் ஆண்டு வருஷம் பிரம்மன் படைத்தார் அதற்கப்புறம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இறக்கிறார் சொல்லியா நானு நகைச்சுவையா போகணும்னு நான் நினைச்சேன் அவர் வந்து ரொம்ப கொறுக்கணும்னு நினைக்கிறாப்ல சரி பேசுவோம் பேசு தெய்வங்களுக்கும் இறப்பு இருக்குங்கிற விஷயத்தை இப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறேன் சத்தியமா பாராட்டுறேன் ஏன் சொல்றேன்னா பிரம்மாவுடைய அப்பா மகாவிஷ்ணு அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் ஆனா மகாவிஷ்ணுவே பிரம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தாங்கிற கதையை யாரும் சொன்னதில்ல நாரதர்கள்ல நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல அது ஒரு தராதரம் உள்ள ஒரு நாரதர் நல்லா படிச்சார் இப்ப நேரத்தில் அவரை குலக்கிழமை பார்த்துருக்கேன் மிக அருமை அவங்களை பாராட்டுறேன் இந்த மாதிரி கதைகளை பேசும்போது தான் நல்லா படித்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நிறைய பேசலாம் இன்னொரு நாளைக்கு நேரம் இருக்கும்போது நம்ம பேசலாம் குறிப்பிட்ட காலம் படைச்சிட்டு செத்து போறாங்கிறது யாருக்குமே தெரியாது திரும்ப மறுபடியும் இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆவான் அதான் அந்த அந்த யுக கணக்கு அது ரொம்ப பாராட்டு ரொம்ப பேசிக் நிறைய படிச்சிருக்காப்ல சார் நான் சொல்றேன் விளக்கத்தை சொன்னா அதாவது பிரம்மனாகப்பட்டவன் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் படைக்கும் தொழிலை மேற்கொள்றான் மேற்கொண்டான் அதான் ஆமா அது முடிந்ததுக்கு பிறகு அவன் இறந்து விடுகிறான் இறந்து விடுகிறான் அதான் விஷயம் ஆமா இறந்ததுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு பிரம்மா தோற்றுவிக்கப்படுகிறான் இதுதான் பதில் நான் கேட்டது எத்தனை ஆண்டு காலங்கள் அவன் படைத்தால் அதுக்கப்புறம் எப்ப செத்தான்னு கேட்டேன் எத்தனை ஆண்டு காலம் படைக்கிறானோ அது முடிஞ்சு அடுத்த ஆண்டு செத்துறேன் சரி அது அதான் சார் இல்ல சாகரக்கு முதல்ல எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் படைத்தான் சாகரான் இல்ல அதுக்கு முதல் ஆண்டு வரைக்கும் படைக்கிறான் அது எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் அது சொல்லியா இந்த கம்ப புரியல இருக்குல்ல இங்க இருங்க இப்ப இதுல இருந்து வச்சுக்கலாம் இங்க இருந்து இது வரைக்கும் பிரம்ம படைக்கலாம் படைச்சேன் படைச்சேன் ஆமா புரியுது உங்களுக்கு ஆமா இங்க இருந்து இது வரைக்கும் படைக்கலாம் படைச்சேன் இதுக்கு இங்கிட்டு வரும்போது செத்துறேன் சரி புரியுது உங்களுக்கு இங்கிட்டு சார் செத்துறேன் குழக்கம் தெரியா செத்துட்டேன்ல இங்க இருந்து இது வரைக்கும் படைச்சேன் அதுக்கு அப்புறம் சாகுறேன் இங்கிட்டு வரும்போது செத்துறேன் செத்துட்டேன்ல அப்ப இங்க செத்துட்டேன்ல செத்துறதுக்கு முதல்ல எந்த ஆண்டு வருஷம் படைக்கிறேன் இங்க சாகுறேன் பாருங்க ஆமா இங்க சாகுறதுக்கு முதல்ல இதுல இருந்து இது வரைக்கும் படைக்கிறேன் மைய கூட ஆண்டு வருஷம் தப்பு 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 பதினாறாயிரம் பொதுவான
ஒரு பிரச்சனையா இருக்கு தம்பி. நம்ம பையன் ஆமா நம்மகிட்ட விஜயத்தமா பஞ்சாயத்துக்கு போட்டிக்கு வந்தாப்புல நம்மகிட்ட போதும் அப்படியா 2000 கட்டிக்கு 4000 மொத்தம். ஒரே விஷயம் தான், என்ன சொன்னாலும் அந்த ஆள் சொல்றத பூரா உண்மைதான் சொல்லணும். இந்த காலத்துல நான் சொன்னேன் என்ன சொன்னாலும் கவலைப்பட்டிருக்கோம். நமக்கு தேவை 4000 எனக்கு 3000 உனக்கு 1000 நல்ல சரக்காரன் தான் ஒரு 3-4 ஓட்டத்தை ஆக முடியும். மோசமான சரக்கு 10 கோடி ரூபா சிங்க கோச்சிட்டு போவாங்க. நடுவர் உண்மை சார்ந்தவரா எம்மை சார்ந்தவரா? யாரையும் சாராதவர், பொதுவானவர், சாரா தலைவர். சரி, ஆரம்பிக்கலாம். புராணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கணுமா? பெரியவங்க நீங்க. சரி, எனக்கு ஒரு வயசு இருக்கும். அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. என்ன நிதானமா சரியா சொல்லிட்டீங்க? தண்ணி ஓட்டுங்களா? உங்களுக்கு ஒரு வயசு அம்மா முறை இருக்கும். பக்கத்தில் பெரியவங்க என்னை பெத்த அம்மா. ஒரு முடிவு ரொம்ப அவசியம் பெருசா செலவு பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சமா கிடா வெட்டி செலவு வைக்கிறாரு. ஒரு 1000 கிடா வெட்டி சின்ன விருந்தா வச்சாரு. 1000 கிடா சின்ன விருந்தா? பெரிய செலவு நொந்து நூலா போயிட்டார். எப்படா கடனை கட்டணும் யோசிக்கிற யோசிக்கிறப்ப என் ஞாபகம் வந்துருச்சு. உடனே எங்க பாட்டன் என்ன வேலைக்கு அனுப்பலாம்னு ஒரு முடிவு பண்ணாரு. வெளிநாட்டு வெளிநாட்டு என்ன விசால வந்துருச்சு, பாஸ்போர்ட்டாஸ் வந்துருச்சு. நான் வெளிநாட்டுக்கு நடந்தே போயிட்டேன். போய் 10 வருஷம் வேலை பார்த்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. என்ன கத்திரிக்கை? பத்திரிக்கை பத்திரிக்கை என்னன்னா எங்க அம்மாவுக்கு நிச்சயதார்த்தமா. மறுபடியும் வயசுக்கு வந்து Yeah.
நடுவர கொண்ட பாவத்துக்கு ஆளா இருக்கு.